மறு அறிவித்தல் வரை அட்டவணைப்படுத்தப்பட்ட மின்சார துண்டிப்பு இடம்பெற மாட்டாது என பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர், தற்போது சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு தேவையான மசகு எண்ணெய் கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக மின்சார உற்பத்திக்கு தேவையான எண்ணெயை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மூன்றாவது முனையம் நேற்று முதல் மீள செயற்பட ஆரம்பித்துள்ளது. குறித்த மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து தற்போது 200 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கின்றது. அத்துடன் மின்சாரத்திற்கு தேவையான எரிபொருள் தற்போது கிடைக்கின்றது. இதற்கமைய சுமார் 500 மெகாவாட் மின்சாரத்தை விநியோகிக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான உலை எண்ணெய் உள்ளிட்ட எண்ணெய் வகைகள் கிடைக்கப் பெற்றால் தற்போதைய நிலையை முகாமைத்துவம் செய்து முன்னோக்கி செல்ல முடியும். எவ்வாறாயினும் பொதுமக்களும் சிக்கனமாக மின்சாரத்தை பயன்படுத்துவதன் ஊடாகவே சீராக மின்சார விநியோகத்தை மேற்கொள்ள முடியும். அத்துடன் நீர்மின் உற்பத்திக்கு தேவையான நீர்மட்டமும் தற்போதைய வறட்சியான காலநிலை காரணமாக குறைவடைந்து வருகின்றது. எனவே மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு மக்களுக்கு உள்ளது. எவ்வாறாயினும் தரவுகள் மற்றும் கையிருப்புகளுக்கமைய மீள் அறிவித்தல் வரை அட்டவணைப்படுத்தப்பட்ட மின்சார துண்டிப்பை மேற்கொள்வதற்கான அவசியம் இல்லை. எதிர்வரும் மே மாதம் மழைநீர் கிடைக்கப்பெறும் வரையில் சிக்கனமாக மின்சாரத்தை பயன்படுத்தினால் துண்டிப்பின்றி மின்சார விநியோகத்தை முன்னெடுக்க முடியும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பெரிய தேங்காய் ஒன்றினை லங்கா சதோசவின் ஊடாக இந்த ஆண்டு முழுவதும் 75 ரூபாவுக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுப்பதாக வர்த்தக அமைச்சர் பந்துலு குணவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர், நுகர்வோர் ஒரு சந்தர்ப்பத்தில் 5 தேங்காய்களை கொள்வனவு செய்ய முடியும் என குறிப்பிட்டார். நாடளாவிய ரீதியாக தற்போது வெவ்வேறு விலைக்கு தேங்காய் விற்பனை செய்யப்படுகின்றது. இதன் காரணமாக இந்த ஆண்டு முழுவதும் சதோசவின் ஊடாக பெரிய தேங்காய் ஒன்றினை 75 ரூபாவுக்கு கொள்வனவு செய்வதற்கான உடன்படிக்கையொன்று தெங்கு அபிவிருத்தி சபையுடன் கையெழுத்திடப்படுகின்றது. இன்று முதல் இந்த நடவடிக்கை கொழும்பில் ஆரம்பிக்கப்படுகின்றது. சந்தையில் தேங்காய் விலை குறைவடையுமாயின் சத்தோசவிலும் தேங்காய் விலை குறைக்கப்படும். எவ்வாறாயினும் சந்தையில் தேங்காய் விலை அதிகரிக்கப்பட்டால் சத்தோசவில் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என வர்த்தக அமைச்சர் பந்துலு குணவர்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்திரன, இறக்குமதி செய்யப்படும் ஃபார்ம் எண்ணிக்கான 250 ரூபாய் வரி அறவிடுவது தொடர்பில் கருத்துக்களை முன்வைத்தார். தற்போது உணவு பண்டங்களை தயாரிப்பவர்களுக்கு மாத்திரமே விசேட தேவைக்கமைய ஃபார்ம் எண்ணெய் இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பிலும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் வரி திருத்தம் தொடர்பில் இதுவரையில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க பயணித்த மகளுந்து மீது முட்டை தாக்குதலை மேற்கொண்டவர்களை எவன்கார்ட் நிறுவனமே வழிநடத்தியுள்ளதாக ஜேவிபி குற்றம் சுமத்தியுள்ளது. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் இருவரும் எவன்கார்ட் நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் என ஜேவிபியின் பிரச்சார செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹீர தெரிவித்துள்ளார். குறித்த சந்தேக நபர்கள் வத்தம்பெட்டிவல வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதேநேரம் அவர்களிடம் மேலதிகமாக வாக்குமூலம் பெறுவதற்கு வைத்தியசாலையின் ஊடாக இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை என நிட்டம்புவ காவல்துறையின் உயர் அதிகாரியொருவர் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட சம்மேளனத்தில் பங்கேற்பதற்கு அதன் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க நேற்று சென்றிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இதனால் அங்கு சிறிது நேரம் அமைதியின்மை ஏற்பட்டதுடன் பின்னர் காவல்துறையினரால் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. குறித்த தாக்குதலில் ஈடுபட்ட இருவர் சம்மேளனத்திற்கு வந்திருந்தவர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். இதேவேளை குறித்த முட்டை தாக்குதலுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவே காரணம் என சிலர் பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, தமக்கும் குறித்த சம்பவத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். கோவிட் 19 நோய் காரணமாக 12 வயதான சிறுமி ஒருவர் மரணித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக கொழும்பு ரிஜ்வே சீமாட்டி வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஜி விஜய் சூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவரிடம் இந்த சம்பவம் தொடர்பில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதற்கு பதில் வழங்கிய அவர், குறித்த சிறுமி அதித நிமோனியா காய்ச்சலால் உயிரிழந்தமை பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இருந்தபோதும் குறித்த சிறுமி அதிக உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும், எவ்வாறாயினும் இந்த மரணம் தொடர்பான மேலதிக
விவரங்கள் சேகரிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். அதே நேரம் 12 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது தொடர்பாக இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் வைத்தியர் ஜி விஜய் சூரிய தெரிவித்தார். உலகின் பல நாடுகள் 5 வயதுக்கு மேற்பட்ட சிறார்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளன. எவ்வாறாயினும் இலங்கையில் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கான தீர்மானத்தை எடுக்கவில்லை. அதற்கான விஞ்ஞான பூர்வ தரவுகள் பெறப்பட்டு வருகின்றன. இதேவேளை சிறார்களுக்கு கோவிட் தொற்றுக்கான அறிகுறிகள் எவையேனும் இருப்பின் அவர்களை பாடசாலைக்கோ அல்லது பொது இடங்களுக்கோ அனுப்ப வேண்டாம் என்றும் வைத்தியர் விஜய் சூரிய கோரியுள்ளார். மேலும் உரிய மருத்துவ ஆலோசனையின்றி தமது பிள்ளைக்கு கோவிட் தொற்றியுள்ளதாக பெற்றோர் முடிவு செய்துவிட வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி சுப்பமடம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்கள் இந்திய மீனவர்களால் சேதமாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மீனவர்கள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் கடந்த 4 நாட்களுக்கு முன்னதாக இந்திய படகுடன் மோதி படகு விபத்துக்குள்ளானதில் காணாமல் போனதாக கூறப்படும் 2 மீனவர்களில் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் வடமராட்சி கிழக்கு மற்றும் வடமராட்சி மீனவர் சங்க பிரதிநிதிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுமாறு மீனவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். பல வழிகளிலும் போராடிய தமக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்றும் தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் இவ்வாறு தங்களது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்களுடைய ரோலர்கள் எங்களுடைய பிரதேசத்து மீனவர்களுடைய வலைகளை அறுத்து வேண்டுமென்றே சேதப்படுத்தி இருக்கின்றார்கள். இதனால் இந்த வடமராட்சி பகுதியில் யாழ்ப்பாண குடாநாட்டு பகுதியிலேயே கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான வலைகள் அறுத்து அழிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செயல்பாட்டை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். வடமராட்சி கிழக்கிலே இந்திய ரோலர்களால் மோதப்பட்டு எங்களுடைய மீனவர் ஒருவருடைய படகு சேதப்படுத்தப்பட்டு அதிலே 2 பேர் காணாமல் போயிருந்தார்கள். அதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவருடைய சடலம் ஒதுங்கி இருப்பதாக இன்று அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்திய அனுபவப்படகால மிக பர்ம கோடு கீழே வாழ்ற நாங்கள் இன்னும் அடிமாட்டை விட கேவலமா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் சொன்னா குழந்தை பிள்ளையோடு எங்கட கரையில வீட்டுக்கு வெளியில வந்து நின்று கேக்குது. இதில் இந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம் அவ்வளவு கரைய வரான் ரோலர். இதுவரைக்கும் டக்ளஸ் சிவானந்தா எவ்வளவு முறை போராட்டம் செய்யலாம், இதுவரைக்கும் எந்த முடியுமே எடுக்கப்படல. கடைசி கட்டமா இப்ப பத்திரம் இல்ல, 2 சடலம் ஒதுங்கி இருக்கு. காரணம் என்ன? ரோலர் தாட்டுட்டான். இதுக்கு யார் முடிவு சொல்ல போறது? அந்த குடும்பத்தை யார் பதிலளிக்க போறது? இந்த வரைக்கும் எந்த முடியுமே இல்ல. 4ஆம் எங்களோட தொழில் வந்து ஒரே அழிஞ்சு ரோலரால நாங்க சரியா பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எந்தனாலும் பார்த்தா ரோலர்காரன் அடிச்சிட்டான் அவன் தங்குசி வேலைக்காரன் அடிச்சிட்டான்னு சொல்லி நாங்க சரியா ஒவ்வொரு நாளும் எந்த நாளும் போனா தங்குசி வேண்டி 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 எங்களால இயலாது. இன்றைக்கு இந்த தொழிலுக்கு போனா நாளைக்கு தங்குசி இல்ல, தொழில் இல்ல, வெறும் போட்டு மிஞ்சினு தான் நாங்க வந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு ஒரு முடிவோண்ட காணணும். நாங்கள் இந்த போராட்டம் முடியும் தட்ட நாங்க தொழிலுக்கு போக மாட்டோம். எவருமே உயிருக்காவது லைட்டை போடாம வாரான் சரியான உயிருக்காவது அங்கால தள்ளுங்கோ தள்ளுங்கோன்னு டோச்சுகள் சிக்னல்கள் முழுக்களையும் காட்ட காட்ட அப்படியே வாரான். ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டவை, காணாமல் ஆக்கப்பட்டவை, தாக்கப்பட்டவை மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுத்து நீதியை நிலைநாட்டுமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணம் நகரில் இன்றைய தினம் கருப்பு ஜனவரி கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று முற்பகல் 11 மணியளவில் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக ஒன்று கூடிய ஊடகவியலாளர்கள் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் இது தொடர்பில் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களின் ஒத்துழைப்பையும் பெறும் நோக்கில் துண்டு பிரசுரமும் விநியோகி பட்டது. இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண ஊடக மையம், சுதந்திர ஊடக இயக்கம், ஊடகத்துறை ஊழியர் தொழிற்சங்க சம்மேளனம், தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா போரம் ஆகியவற்றின் பங்கேற்புடன் இன்று கருப்பு ஜனவரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை சாவகச்சேரி கச்சாய் வீதி பகுதியில் இன்று மதியம் அடையாளம் தெரியாதவர்களால் தாக்கப்பட்ட ஊடகவியலாளர் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் உந்துருளியில் சென்ற ஊடகவியலாளர் மீது சிற்றுந்தில் வந்தவர்கள் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக சாவகச்சேரி காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சாவகச்சேரியைச் சேர்ந்த தவராசா சுபேசன் என்ற ஊடகவியலாளர் இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் தற்போது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். ராஜகிரிய லேக் டிரைவில் அமைந்துள்ள இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதுவரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்துக்கு அருகிலுள்ள கால்வாயிலிருந்து மீட்கப்பட்ட சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை. இன்று காலை பொதுமக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய இந்த சடலம் மீட்கப்பட்டது. சடலம் மீட்கப்பட்ட பகுதியில் தற்போது காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.
நாட்டில் 500 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கோவிட் 19 தொற்று உறுதியாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் குடும்பநல பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் சித்திரமாரடி சில்வா தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு படையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தொற்று உறுதியாகின்றமை தற்போது அதிகரித்துள்ளது. தற்போது 500 கர்ப்பிணி தாய்மார்கள் கோவிட் 19 தொற்று உறுதியான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இரண்டாவது கொரோனா தடுப்பூசியை பெற்று 3 மாதங்களின் பின்னர் கர்ப்பிணி தாய்மார்கள் செயலூக்கி தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவித்து சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. செயலூக்கி தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசியை பெற முடியும். பல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் தற்போதும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு செயலூக்கி தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக சுகாதார அமைச்சின் குடும்பநல பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் சித்திரமாரணி சில்வா தெரிவித்துள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிரிவு செய்யுங்கள்.